வருஷம் வருஷமாக உட்காந்து வதையஞ்சி சாவுறோங்க. சுத்தமாக எங்களுக்கு வியாபாரமே கிடையாது. சென்னை க்ரௌடே பீச் உள்ளே வர்றதே இல்லை. வியாபாரமே கிடையாது எங்களுக்கு. மனசு அப்படியே நொந்து போய் உட்காந்து நடக்கிறதா இருந்துச்சு. இப்போ வந்து மெட்ரோ தான் காரணம் இதுக்கு. வந்து இந்த காந்தி சிலை வந்து வியாபாரிகளுக்கு வந்து மெட்ரோ தான் காரணம். மெட்ரோ அவங்க போட்டதுலேருந்து ஒரு வழி கூட இல்லாததுனால ஜன போக்குவரத்து வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதான் டெய்லியாக போடுறது வியாபாரம் லாஸாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வியாபாரம் கிடையாது. இன்னைக்கு போட்டது நாளைக்கு வருவாங்கன்னு அப்படின்னு நம்பி தான் போடுறோம். அந்த அளவுக்கு வியாபாரமே கிடையாது. ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. வந்து 1.5 மணி நேரமாக நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். வியாபாரம் இல்லை அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நடுவில் இருக்க மெட்ரோ போட்டதுலேருந்து நடுவில் இருக்க கடைகள் எல்லாம் வந்து சரியாக வியாபாரம் ஆகுறது இல்லை. அந்த சைடும் அந்த சைடு தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குது? அதாவது ஏற்கனவே இந்த காந்தி சிலைங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல சன போக்குவரத்தான இருந்துச்சு. இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டதுலேருந்து இதுக்கு வழி இல்லாமல், ஜனங்கள் வர்றதுக்கான வழி இல்லாமல், எந்த வியாபாரம் இல்லாமல் ஒரு 200-300 கடை வியாபாரிகள்லாம் இன்றைக்கி ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த அதை விட இந்த இப்போ வந்து வெயில் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. இனிமேல் வெளியே வெயில் அதிகமாக அடிக்க அடிக்க எந்த ஜனமுமே உள்ளே வரமாட்டாங்க. இங்கே உள்ள வியாபாரி மக்களுக்கெல்லாம் எந்த விதமான வாழ்வாதாரமுமே கிடையாது. அவங்க வந்து பொழப்பு இல்லாமல் சும்மா எல்லாருமே வந்து ரொம்ப கவலைக்கு அடிமையாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆமாம், இன்னும் வெயில் அதிகமாக தான் அடிக்கும். மாதிரி தான் வருஷம் வருஷமாக உட்காந்து வதையஞ்சி சாவுறோங்க. சுத்தமாக எங்களுக்கு வியாபாரமே கிடையாது. சென்னை க்ரௌடே பீச் உள்ளே வர்றதே இல்லை. வந்தால் கூட அப்படி போயிடுறாங்க. விவேகானந்தக்காக போயிடுறாங்க, லைட் ஹவுஸுக்காக போயிடுறாங்க. இது நடுவில் துண்டாக இருக்கிற கடைங்க யாருமே போடுறதில்ல. ஒரு 200 கடைக்கு மேலே போடுறதே இல்லை. சரியா சுத்தமாக வியாபாரமே இல்லை. எங்களுக்கு பார்க்கிங்கும் கிடையாது. இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டு சுத்தமாக வழி எல்லா வழியும் காந்தி சிலையிலேருந்து ஆட்டோலேருந்து வர ஜனங்க, பஸ்லேருந்து வர ஜனங்க நிறைய வரும். எங்களுக்கு கொஞ்சமாவது வியாபாரம் ஆகும். சுத்தமாக இந்த லைன் கடைலாம் திறக்கிறதே இல்லை. வியாபாரமே கிடையாது எங்களுக்கு. மனசு அப்படியே நொந்து போய் உட்காந்து நடக்கிறதா இருக்குது. வெயில், இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டு வழியெல்லாம் அடைச்சாச்சுல்ல. சுத்தமாக ஜனங்களே வரல. இங்கே சாயந்தரம்னா கூட இங்கே இங்கே யாருமே சரியாக திறக்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனா ஜகஜோதியாக இருக்கும் அந்த காந்தி சிலை லைன் கடைலாம். சுத்தம் மூடியே கிடக்குது. என்ன பண்ணுறது? மெட்ரோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பித்ததுனால, வேலை ஆரம்பித்ததுனால அவங்க தடுப்பு போட்டிருக்கிறதுனால மெயின் ரோட்லேருந்தே இந்த பீச்சில் உள்ள கடையை நேரடியாக பார்த்துட்டு வரவங்க உண்டு. ஜனங்கள் வந்து உள்ளே வந்து வருவதற்கு வழி கிடையாது. எங்கே வழி இருக்கோ அங்கே தான் ஜனங்கள் வந்து சாப்பிட்றாங்க. இருந்தாலும் என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அந்த சிறு சிறு வியாபாரிகளுடைய அனுதின வாடிக்கையாக பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் போச்சு. அதனால் இதனால் ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு பாதிப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க. அதனால் ஒரு 4-5 கடை தான் ஒரு பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பை வந்து நம்ம நேராக போயிட்டு எங்களுக்காக வாங்கினா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் சைடில் இருக்குன்னா நீங்கள் தான் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நாள் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வியாபாரம் கூட தான் போகுது அப்படின்ட்டு. வேல்யூலாம் கம்மியாயிடுச்சு. கடையோட வேல்யூலாம் தினமும் இங்கே ஒரு 500 வாடகைனா இப்போ இதுக்கு 300 250 லெவலுக்கு கம்மியாகிதுன்னா வியாபாரம் இப்போ எந்த அளவுக்கு டல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது மூலிமா அங்கங்கே டாய்லெட் இருந்தது, அந்த டாய்லெட்டையும் அடைச்சிட்டாங்க. யார் இருந்தாலும் டாய்லெட்டுக்கு நடந்து ரொம்ப லாங் போக வேண்டியதாக இருக்குது. அடுத்தடுத்த டாய்லெட் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 400-500 டிஸ்டன்ஸ் தாண்டி இருக்குது. அன்றாட உணவு பசிக்கிறவங்களுக்கு அன்றாட உணவு கொடுக்குறோம். இதனால் டெய்லியும் ஒரு வருமானம் மாதிரி இருந்துச்சு. இப்போ மெட்ரோ போட்டதுனால வியாபாரமாக டல் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு அந்த அளவு இங்கே கடை இருக்குதான்னு கூட தெரியல. வர ஜனங்க இப்போ அவ்வளோ லாங்லேருந்து வர்றதுக்கே கிடையாது. எங்களுக்காக தான் டெய்லியாக போடுறது வியாபாரம் லாஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட வியாபாரம் கிடையாது. இன்றைக்கி போட்டது நாளைக்கு வருவாங்கன்னு அப்படின்னு நம்பி தான் போடுறோம். அந்த அளவுக்கு வியாபாரமே கிடையாது. ஏன்னா மெட்ரோ போட்டதுனால ஃபுல்லாக அடப்பாயிடுச்சு. வண்டி டிஸ்டன்ஸும் கம்மியாயிடுச்சு, அடப்பாயிடுச்சு. எங்களுக்கு சுத்தமாக வியாபாரம் லாஸ் ஆகிடுச்சு. போடுறது எங்களுக்கு பெரும்பாலும் நஷ்டம்தான் அதிகமாக. மெட்ரோ போட்டதுக்கு முன்னாடி நல்லா அந்த வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியுங்க ஹோட்டல் இருக்கிறது. ஒரு நாள் போகிறதே எங்களுக்கு ஒரு வருஷம் போகிற போல இருக்குது. ஜாஸ்தி வெயில், வழி இல்லை வர்றதுக்கு ஜனங்களுக்கு. எப்படி ஒன்றாலும் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு வாட்டர் பாட்டில், மரம் செடி கொடியெலாம் இருந்ததா
அந்த அவையார் சாலையிலேருந்து காமராஜர் வரைக்கும் இங்கே வழி வரைக்கும் மரமே கிடையாது. இப்போ அந்த மரத்து நகரில் உட்காந்து சாப்பிடுவாங்க, வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க. மரமே ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு இங்கே இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டு. மெட்ரோ ட்ரெயினால் சுத்தமாக போச்சு. ஏற்கனவே எங்களுக்கு வியாபாரம் இல்லை, ஜல்லிக்கட்டு காலையிலேருந்தே எல்லா வழியும் மூடி இருக்கோம், வியாபாரம் இல்லை. சுத்தமாக இப்போ இந்த மரங்கள்லாம் எடுத்துகிற உட்கார கூட ஒரு ஜனங்களும் உட்காரத்துக்கு வழி இல்லாமல் அங்கே போகலாம். இங்கே என்ன பொட்டக்காடு மாதிரி இருக்குது, பாலைவனம் போலக்குது. அந்த பக்கம் போயிடலாம், அங்கே நல்லா நிறைய ஷாப்பிங் இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஜனங்க வரவங்க. காது படம் எங்கே எதிர்க்க சொல்லின்னு போகிறாங்க வண்டியத்துன்னு. மக்கள் வர்றதுக்கே வழி இல்லையே, மக்கள் வர்றதுக்கு வழி இல்லாமல் தானே இந்த 200 கடை வியாபாரிகள் புறமே யாருக்கும் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் போச்சு. இப்போ நான் கூட அங்கே நிற்கல இருக்கேன்டா, ஏதாவது ரோட்டில் வர்றவங்க போகிறவங்க நின்றாச்சும் அங்கே நிற்கல 10 ரூபா வியாபாரம் ஆகுது, இல்லாட்டா அது கூட இல்லை. ஒன்று ரெண்டு ஏதாவது கூட இறங்கி போகிறவங்க ஒரு வியாபாரம் நடந்தாச்சு, இல்லாட்டா சுத்தமாக எந்த விதமான வியாபாரமே கிடையாது. 6 மாதம்லாம் வாங்கி காதில் போடுறாங்க, அந்த அதெல்லாம் நமக்கு யாரும் இது பண்ணுறதுக்கெலாம் ஆள் கிடையாது. நம்ம போயிட்டு யாரை போய், நாங்களே படிப்பு இல்லாதவங்க, நாங்கள் யார்கிட்ட போயிட்டு கேட்டு என்ன பண்ணுறது? காலையிலேருந்து ஒரு 40 ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 3 சோடா குடிச்சாங்க, கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஒரு 130 ரூபா வியாபாரம் பண்ணிக்கிறேன். இந்த பசங்க வந்து ஒரு 20 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கிச்சு, இன்னொரு தம்பி வந்து ஒரு 20 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க. அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் தைரியமாக உட்காந்துருந்தேன். சரி, சுத்தமாக இல்லை. வாட்டர் பாட்டில் காலிலேருந்து 3 வாட்டர் பாட்டில் ஓட்டியிருக்கிறேன். நல்லா தண்ணி தான் ஓடும், தண்ணி ஓடும், ஜூஸ் ஓடும், ஏதாவது வாங்கி குடிப்பாங்க. யாரும் ஒரு சோடா கிட்ட ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. வர்றதுக்கே பிடிக்கல எங்களுக்கு, ஆனால் வராமையும் இருக்க முடியல. போனால் ஒரு 100-200 வியாபாரம் பண்ணலாமே, சரி கை செலவுக்காவது ஒரு 100-150-200 கிடைக்காதான்னு தோணுது. வந்து நம்ம சென்னை இருந்ததில்ல, அப்போ அந்த நேரத்தில் நல்ல வியாபாரம் ஆச்சான், அதுக்கப்புறம் இப்போ வியாபாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் வந்ததில் நான் தீபாவளிக்கு இந்த கடையை வாடகைக்கு எடுத்தேன், நான் எடுத்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குது. இந்த இப்போ நான் சொன்னேன்னா இவ்வளோ தான் வியாபாரம், மற்றபடி நம்ம சென்னை இருக்கும்போது நல்ல வியாபாரம் போயிட்டு இருந்தது போல் இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய பசங்க வருவாங்க, வீடியோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, கூட்டம் நிறைய இருக்கும், அப்படி இப்படி வருவாங்களாம், நல்ல வியாபாரம் ஆமாம், நிறைய வியாபாரம் ஆகிட்டு இருந்து தான். இப்போ இது மூடினதுலேருந்து குயின் மேரிஸில் பசங்க இல்லை வர பசங்க யாரும் இந்த பக்கம் வர்றதில்லை, அதிகமாக ஜனம் வர்றதில்லை. வந்து அங்கங்கே ஒவ்வொரு சங்கங்களில் அமைச்சிருக்காங்க, அந்த சங்கங்கள் வந்து அமைக்கிறது வந்து அந்த சங்கத்தினுடைய தலைவர் வந்து அவங்களுடைய ஒற்றுமை கூடி அவங்களுடைய பேச்சுவார்த்தை பண்ணி இந்த கடை வியாபாரிகளுக்கெல்லாம் எந்த விதமான வருமானம் கிடையாது, வியாபாரம் கிடையாது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணால் எங்கிட்டாவது போகலாம், இல்லாட்டா அதுக்கடையில் போக முடியாது. ஒவ்வொரு லக்கிலையும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்குது. மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து மெட்ரோ தான் காரணம் இதுக்கு. வந்து இந்த காந்தி சிலை வந்து வியாபாரிகளுக்கு வந்து மெட்ரோ தான் காரணம். மெட்ரோ அவங்க போட்டதுலேருந்து ஒரு வழி கூட இல்லாததுனால ஜன போக்குவரத்து வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆமாம் இருக்குது, எங்கே இப்படி வந்து வர்ற ஜனம் வந்து லைட் ஹவுஸில் வந்து இறங்குறவங்க லைட் ஹவுஸ் பக்கத்தில் அப்படியே போயிடுறாங்க, இங்கிட்டு இறங்குற ஜனம் வந்து அவேர் சிலைக்கு அங்கிட்டு தான் போகுது. ஆனால் இந்த காந்தி சிலை வந்து அப்படி எந்த விதமான ஜனமே கிடையாது. ஒரு சனி ஞாயிறு வந்து கால்வாசி வரக்கூடிய ஜனம் இன்றைக்கி சனி ஞாயிறு வருதில்லை. பரப்பளவில் பார்த்தா இந்த காந்தி சிலை தான் கொஞ்சம் ஃபேமஸ் தான், நல்லா அதிகமான கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அதில் கால்வாசி கூட இங்கே வருதில்ல, அவ்வளவு தலைக்கு இந்த மெட்ரோவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து எதிர்பாராத விதமாக தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால அந்த ஃபுல்லாக சைடு அடைச்சதுனால மக்கள் யாரும் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க வியாபாரிகள் தான் சிறு சின்ன கடைகள் இருக்கு வந்து யாரும் மக்கள் வர மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் கடை இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது, அவங்களோட வாழ்வாதாரம் இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்ககிட்ட நான் பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நம்ம நினைக்கலாம் இது தற்காலிகமான ஒர்க் தானே, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த மக்கள் வரவெல்லாம் நார்மலாக பழையபடி இருக்கும் அப்படின்ட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தினக்கூலி தான், இன்னைக்கு அவங்க சம்பாதிச்சா இன்னைக்கான